ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன், ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சரை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் மூலயமா உங்களுடைய ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த ஸ்வைப் டேவே பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, அதில் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபியூச்சராக இருக்கட்டும், சர்ச்சிங்காக இருக்கட்டும், வீடியோக்கு கீழே சஜஷனாக இருக்கட்டும், அதாவது ஷார்ட்ஸ் பேஜாக வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடங்கள் நிறைய டைம் வந்து பார்த்தா ஆடியன்ஸ் வந்து விருப்பப்பட்டு பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படி வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்குறாங்களோ அதே மாதிரி, ஸோ அது என்ன ஃபியூச்சருங்கிறது இப்போ கூட கெஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், என்னன்னு தெரியலனா நானே சொல்கிறேன், அதாவது தம்னைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ ஷார்ட்ஸில் தம்னைலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வரலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஷார்ட்ஸ்லேயும் தம்னைல் ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஆப்லேயே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்கான ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலர் இடத்த வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தம்னைலாக வந்து ஷோ பண்ண வைக்கலாம். ஷார்ட்ஸில் தம்னைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற விஷயத்தில் போகும்போது ஜஸ்ட் ஸ்வைப் டேவே பண்ணும்போது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் ஃபீச்சர் அகர்த்து சர்ச்சிங் அகர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு கீழே வந்து சஜஸ்ட் ஆகும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம்னைல் கொடுத்தீங்க, அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மூவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா தனியாக வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா சின்ன எடிட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அந்தமான விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ எதை பற்றினதுங்கிறது ஓரளவுக்கு ஐடியா வரும். ஷார்ட்ஸே 1 மினிட்டுக்கு பிலோவாக தான் ப்ரோ, என்ன ப்ரோ நம்ம தனியாகலாம் கிரியேட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப குறுகிய விஷயம் தான், பட் அந்த 1 நிமிஷத்துக்கு உள்ள நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் ஒரு சின்ன விஷயமாவது ஆடியன்ஸ்க்கு தெரிகிற மாதிரி ஜஸ்ட் அவங்களை வந்து அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதமாக கண்டிப்பாக பண்ணுறது தப்பே கிடையாது. பட் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் எப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத மிஸ்லீடிங் தம்னைல்ஸ் கிளிக் பேட்ஸ்லாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் கூட வைக்க தான் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து ஃபுட்பால் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கும்போது அனிமல்ஸ் இன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மெஸ்ஸி மூஞ்சி போட்டு பக்கத்தில் சிங்கம் வந்து துரத்துகிற மாதிரி இந்தமான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிரியேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ 1 செகண்ட் கூட ஈவன் என் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது தம்னைலும் பக்கவாக அதுக்கு வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் மேக் பண்ணிக்கக்கூடிய ஷார்ட் வீடியோலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தனியாகலாம் நீங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இது வந்து தேவை, இந்த மாதிரி தனியாக இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்கணும். லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் எப்படி தம்னைல் மேக் பண்ணணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதை தவிரவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஷார்ட் வீடியோ வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக கூட அதை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் தம்னைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம், கண்டிப்பாக அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ ட்ரை பண்ணியும் காட்டுறேன், அதாவது எப்படி வந்து நான் வந்து தனியாக இமேஜ் கிரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் என்னுடைய ஷார்ட் வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மெயின் ஆப்லேயே மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நீங்களே பாருங்கள். கைஸ், நான் இப்போ வந்து இன்ஷாட்டில் வந்து இருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் டெமோவுக்காக தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காக. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் மூமெண்ட், இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸ்லாம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் யூடியூப் மெயின் ஆப்பில், அதையும் நான் வந்து சொல்கிறேன். பட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்பில் வந்து கொடுப்போம் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் தனியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு தம்னைல்ஸ் வந்து ஷூட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் தனியாக கூட ஷூட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இமேஜை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மொபைல் எடிட்டிங் என்னுடைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எடிட் பண்ணிட்டு அகெயின் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்து அந்த அப்லோட் பண்ண போகும்போதே அந்த தம்னைல் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
கைஸ் இப்போ வந்து நான் வந்து மொபைல் எடிட்டிங் ஆப்புக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இது வந்து பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட ப்ளே ஸ்டோரில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய மொபைல் எடிட்டிங் ஆப் வேறு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எடிட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் எப்போவுமே அது வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி கிளிக் பைட் மாதிரியான விஷயங்கள் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுங்கிறக்காக. ஸோ இப்போ வந்து நான் வந்து அல்ட்ரா கொடுத்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து எடிட்டிங் ஆப்பில் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிருச்சு. சேவான ஃபோட்டோவை வந்து இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் கைஸ். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். பட் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட என் ஆஃப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இவ்வளோ போதுங்க. ஸோ இவ்வளோவே போதும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது வரும். ஸோ இது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காத ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்னதாக கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் எவ்வளோ தூரம் வச்சுருக்கேங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ வீடியோ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கூட வைக்கலாம். பட் மேக்ஸிமம் எண்டிங்கில் வச்சா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. ஸோ ரொம்ப கம்மியாக நான் இப்போ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு நான் இப்போ யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணும்போது எப்படி வைக்கிறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மெயின் ஆப்பில் ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது எல்லா ஸ்டெப்ஸும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும், டெக்ஸ்ட் மாதிரி வேறு ஏதாவது ஃபில்டர்ஸ் மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ மியூசிக் கூட நீங்கள் சாங்ஸ் வந்து ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்குலாம் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் டைட்டில் போட்டு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு நம்ம தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சிம்பிள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தம்ப்நெயில் இமேஜ் அதில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு எடிட்க்கான அந்த பென்சில் மார்க் இருக்கிறதுல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவொன்னே இந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ண அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, பக்காவாக வந்துருச்சா. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. டன் கொடுத்துட்டோம்னா தம்ப்நெயில் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் கொடுக்குறது அடுத்து அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஷார்ட்ஸ் வீடியோனுடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜ் பேஜில் வந்து அந்த பென்சில் மார்க் எடிட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஜஸ்ட்டு ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் ட்ராக் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் மூமெண்ட் எதனாலும் வச்சுக்கலாம். இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் ஹவு டு கிரியேட் அ ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் டன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்லோட் ஷார்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அப்லோட் பண்ணியாச்சு, ப்ராசஸ் ஆகுது. இது அகெயின் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டூடியோ ஆப்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டெஸ்க்டாப்லையோ இல்லைனா ஜஸ்ட் இதிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு டேக் இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பக்காவாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ எப்படி தம்ப்நெயில் பக்காவாக வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹவு டு கிரியேட் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் உள்ள ஸ்வைப்படையவே பண்ணிட்டு போகிற மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி தம்ப்நெயிலாக ஷோ பண்ணுறது ஆடியன்ஸ்க்கு இன்னும் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். உங்களுடைய கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரியான கண்டென்ட் இது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து தோணும். எப்படி லாங் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்குறாங்களோ அது மாதிரி. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ்லையும் தம்ப்நெயில்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற விஷயத்தில் மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நிறைய இடங்களில் ஷார்ட்ஸை வந்து அந்த ஷார்ட்ஸ் பேஜை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுலேயும் ஆடியன்ஸை வந்து கவர்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்களே இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணி வைக்கிறதோ நல்ல விஷயமாக தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இது ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஐடியாவை வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தம்ப்நெயில் செலக்ட் பண்ணுற விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மற்ற யூடியூபர்ஸ்க்கும். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணாமல் நீங்கள் டிஃபால்ட்டாகவே அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா என்னாகும்னா அந்த தம்ப்நெயில் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஏதாவது ஒரு பார்ட் வந்து ஷோ பண்ணும். அது வந்து பெருசாக
இன்ட்ரெஸ்டடாக இல்லாத மாதிரியான பார்ட்டாக இருந்ததுன்னா ஷார்ட் ஸ்பீடில் அந்த ஸ்வைப் டைவ் பண்ணிட்டு போகிற பெர்ஃபார்மன்ஸை தவிர பெருசாக வந்து பார்த்தா வெளியே எங்கேயும் வராத மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஷார்ட்ஸ்லேயும் தம்ப்நெயில்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக இருக்கும் உங்களுடைய கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ. இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். கேள்விஸ்ஸும் தேவைனாலும் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். ஃபைனல் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலாப்பும் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அதுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சீ யூ. ஸ்டல் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.